ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் வந்து மோல்டியோட பர்த்டேவை ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணோம். நார்வேயில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து இப்போ கூடிட்டே வருது, அதனால் லாக்டவுன் போட்டிருக்காங்க, நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து சேர்ந்து பார்ட்டி இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. அதனால் மோல்டியோட பர்த்டே வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தது. நாங்கள் வந்து எங்களோட நார்வீஜியன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எங்களோட ஓனரை வந்து மோல்டியோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். இந்த பர்த்டேவை நாங்கள் அவங்க கூட எப்படி சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம், அதே மாதிரி பர்த்டேக்கு நான் சின்னதாக பண்ணின டெக்கரேஷன், அவங்களுக்கு ஸ்பெஷலாக அதுவும் இந்தியன் ஸ்டைலில் பண்ண ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோல்டியோட பர்த்டேவை அன்னைக்கு ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணோம். அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டாக ரெடி பண்ணி விட்டாச்சு. ட்ரெஸ் வந்து நான் இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மோல்டி ஹிண்டர் கார்டனில் பண்ண சில திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அவள் பண்ண பெயிண்டிங்ஸு கல்லில் பண்ணது. அடுத்து முக்கியமான ஒன்று, நம்ம எல்லாருமே எப்போவும் யூஸ் பண்ணுறது, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்கன்னே சொல்லலாம், சானிடைசரையும் நான் வந்து ஃப்ரெண்டில் வச்சுருந்தேன். அடுத்து நான் ஹாலில் பண்ண குட்டியான டெக்கரேஷன்ஸை பார்க்கலாம். இந்த பலூன்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், கிவியில் வந்து ப்ரெசன்ட் பண்ணது அப்படின்னு, அதில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து லைட் ப்ளூ கலரில் ஃப்ளாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நார்வீஜியன் பீப்புளோட எல்லா செலிப்ரேஷன்லையும் இந்த மாதிரி போடுவாங்க. இது வந்து நான் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அடுத்து மோல்டியோட சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு சீரியல் பல்பில் ஒரு கிளிப் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். அப்புறம் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி பலூனில் டெக்கரேட் பண்ணிட்டு நடுவில் வந்து மோல்டியோட நெய்மை வந்து எழுதியிருந்தேன். ரியாங்கிற நேம் வந்து பேப்பர்லேயே பண்ணிருந்தது. இது வந்து எல்லா பர்த்டேக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு. அதே மாதிரி மோல்டியோட பர்த்டே பார்த்தீங்கன்னா தேர்டு பர்த்டே, அதையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சின்ன ஒரு டெக்கரேஷன் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோல்டியோட பர்த்டேக்கு முந்தின நாள் நைட்டே பண்ணிட்டேன். மோல்டி இதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தா. நான் இப்போ வந்து லைட்டு போட்டுட்டேன், பார்த்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நைட்டு இந்த மாதிரி லைட்ஸ் வச்சு பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது தாங்க ஓவராலாக நான் பண்ண டெக்கரேஷன். அடுத்து கேக் கட் பண்ணுறதுக்காக டேபிளெல்லாம் வந்து நான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டியே நான் வந்து ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பராலே வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். டேபிளும் செட் பண்ணியாச்சு, கேக்கும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சாச்சு. இனி அவங்க வந்ததும் கேக் கட் பண்ண வேண்டியதான். இதுதான் மோல்டியோட பர்த்டே கேக்கு. கேக்கு பார்த்ததும் அவளுக்கு பாட்டை பார்த்தீங்களா, கேக்கை எப்படா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கர ஹாப்பியாக இருந்தா. எல்லாம் செட் பண்ணிட்டோம், இனி அவங்களுக்காக தான் வெயிட்டிங். அவங்க இப்போ வருவாங்க. அவங்க வந்துட்டாங்க. இவங்க தான் நான் சொன்ன நார்விஜன் ஃப்ரெண்ட். இவங்க வந்ததுமே நாங்கள் வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க வந்து எங்களோட வீட்டு ஓனர் தான். மோல்டிக்கிட்ட அவங்க பேசிட்டு இருந்தாங்க. Thank you.
மோல்ட்டுக்கு கேண்டில் வந்து ஊதி ஊதி அணைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால கிட்ட கொண்டு இருத்தினதுமே அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. நார்விஜியன் வந்திருக்காங்க. அப்ப நார்விஜியன் பர்த்டே பாட்டு கண்டிப்பா வேணும்ல, பாட்டு கேட்டுடலாமா? அவங்களுக்கு வந்து கேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. கேக் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்க வந்து டின்னர் சாப்பிட ரெடி ஆனோம். டின்னருக்கு நான் என்னெல்லாம் பண்ணனே அப்படிங்கறத பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து காரம் வந்து கம்மியா தான் இருக்கணும். சோ அதனால நான் வந்து காரம் வந்து கம்மியா தான் எல்லா டிஷ்ஷுமே பண்ணேன். கொஞ்சம் நர்வஸாவே இருந்தோம் இவங்களுக்கு நம்மளோட ஃபுட்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு. நான் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், பட்டர் நான், அதுக்கப்புறம் க்ரீமியான பட்டர் சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்காவில் வந்து ஸ்பைசி குறவா போட்டு பண்ணணும். எல்லா டிஷ்ஷுமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சிக்கன் சுக்கா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்களும் அவங்க கூடால இருந்து சாப்பிட்டோம். ஸ்வீட்ஸ்க்கு வந்து குலாப் ஜாமுன் கொடுத்தோம், அதை நான் வீடியோ எடுக்கலை. இப்படி தாங்க மோல்ட்டியோட பர்த்டே வந்து ஈவினிங் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். மோலுட்டி மோல்ட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஷ்யூ பேபி கூடால செலிப்ரேட் பண்ண சூப்பரான செலிப்ரேஷன் தாங்க இது. Happy birthday to dear Ria. Happy birthday. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.